எக்ஸசைஸ் 3.5 क्वेश्चन நம்பர் 2 சிம்பிளிஃபைட் சுருக்குக அப்படினு கொடுப்பாங்க ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க x plus y divided by 3x plus 4y அப்படியே பாத்தீங்க ஒண்ணுமே இல்ல x plus 4 divided by 3x plus 4y அப்படியே எழுதிட்டேன் இது ஒண்ணும் பண்ண முடியாது அதனால அப்படியே தான் எழுத முடியும் இத மட்டும் கன்சிடர் பண்ணுங்க 9x square minus 16y square கன்சிடர் பண்ணுங்க இதை எப்படி எழுதலாம்னா a square minus b square ஃபார்முலா அப்ளை பண்ணி இதை எழுதலாம் சோ அப்ப a square minus b square னா a plus b into a minus b னு எழுதலாம் இப்ப a square minus b square னா a plus b into a minus b இதே क्वेश्चनல a square minus y square உங்களுக்கு கேட்டனா நீங்க உடனே x plus y into x minus y னு சொல்லணும் குட் அப்ப 9 a square நான் என்ன பண்ணுவேன் 3x whole square னு எழுதலாம் 3x square பண்ணீங்கன்னா 3x square பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 9a square கிடைக்கும் அதே போல 16y square எப்படி எழுதலாம் 4y whole square சோ இங்க அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க a square னா 3x whole square b square னா 4x whole square அப்ப a னா 3x b னா 4y a plus b into a minus b இத அப்ளை பண்ணும்போது நமக்கு 3x plus 4y into 3x minus 4y கிடைக்கும் சோ அப்ப இதுக்கு பதில் 9a square minus 16y square க்கு பதில் நாம என்ன எழுதுவோம் 3x plus 4y into 3x minus 4y எழுதியாச்சு அது போல இத கன்சிடர் பண்ணுங்க 2a square plus 3x minus 20 கன்சிடர் பண்ணுங்க இத நாம ஃபேக்டரைஸ் பண்ண போறோம் காரணி படுத்த போறோம் அப்ப 2 into minus 20 நமக்கு கிடைக்கிறது minus 40 ரெண்டையும் minus 20 ஐயும் பெருக்குங்க minus 40 மல்டிப்ளை பண்ணா minus 40 வரணும் அப்ப 8 5 இங்க plus 3 இருக்குறதனால இங்க plus 3 இருக்குறதனால சோ plus 8 minus 5 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க 8 5 சார் plus 8 into minus 5 மல்டிப்ளை பண்ணா minus 40 எட்டையும் மைனஸ் அஞ்சையும் பெருக்கணும்னா மைனஸ் 40 கிடைக்குது ஓகே குட் ஆனா சம் கூடுதல் பார்த்தா நமக்கு 3 வரணும் சம் 3 வரணும் இப்போ 8 மைனஸ் 5 டெஃபினட்டா 3 தான் 8 ல 5 போச்சுனா 3 தான் வருது சோ அதுக்கு அப்புறம் 2x ஸ்கொயர் இங்க வரதுனால 2x 2x அதுக்கு அப்புறம் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம் ஒரு டைம் இது 4 டைம் 4 and 2 4 2 8 சோ அப்ப 2a square plus 3x minus 20 x plus 4 into 2x minus 5 னு எழுதலாம் சோ அப்ப 2a square plus 3x minus 20 ஃபேக்டரைஸ் பண்ணா நமக்கு என்ன எழுதலாம் x plus 4 into 2x minus 5 னு எழுதலாம் முக்கியமா 9a square minus 16y square இந்த a square minus b square ஃபார்முலா அப்ளை பண்ணி 3x plus 4y 3x minus 4y னு எழுதலாம் அதே போல 2a square plus 3x minus 20 ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன கிடைக்குது பாருங்க அத அங்க எழுதிட்டோம் அதுக்கு அப்புறம் நம்ம கேன்சல் பண்ணனும் எப்படி நம்ம கேன்சல் பண்றோம்னா x plus 4 x plus 4 கேன்சல் ஆகுது அதே போல 3x plus 4y 3x plus 4y கேன்சல் ஆகுது அப்ப என்ன கேன்சல் ஆகாத இருக்கு 3x minus 4y divided by 2x minus 5 கிடைக்குது இப்போ பாருங்க ரொம்ப சிம்பிளா சொல்றேன் 9a square minus 16y square 3x plus 4y into 3x minus 4y னு எழுதலாம் 2a square plus 3x minus 20 ஃபேக்டரைஸ் பண்ணா x plus 4 into 2x minus 5 னு எழுதலாம் இதுல x plus 4 x plus 4 கேன்சல் ஆயிடும் 3x plus 4y 3x plus 4y கேன்சல் ஆயிடும் மீதி இருக்கிறது 3x minus 4y divided by 2x minus 5 தான் ஆன்சர் ஓகே அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2ல 2 பார்க்க போறோம் சப்டிவிஷன் 2 இது ரொம்ப ரொம்ப ஈஸி x cube minus y cube இருக்கு இல்லீங்களா அதுக்கான ஃபார்முலாவை தெரிஞ்சீங்க x cube minus y cube னா x minus y into s square plus y square s square plus xy plus y square நாம மெமரி பண்ணீங்க x cube minus y cube equal to x minus y into
x square plus xy plus y square. அதே போல இங்க பாருங்க x square minus y square x plus y into x minus y. Good. அது போல இத பாருங்க உங்களுக்கு a square plus 2ab plus b square னா இது a plus b whole square னு தெரியும். அதே போல இத சொல்லுங்க பாப்போம் a square 2xy plus y square எப்படி எழுதுவீங்க x plus y whole square னு எழுதுவீங்க. So a square plus 2xy plus y square x plus y whole square னு எழுதுவோம். So அப்ப இத மட்டும் தான் எப்படி எழுதணும் கத்துறணும். அப்ப பாருங்க 3a square 9xy plus 6y square இது எழுதிட்டு 3a square அப்படியே எழுதிக்கிறோம். 9xy 3xy plus 6xy னு எழுதலாம் கண்டிப்பா புரியும். 3xy யும் 6xy ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 9xy கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இது ரெண்டுத்துலேருந்து 3x காமனாக வெளியெடுத்தோம்னா நம்மளுக்கு x plus y கிடைக்கும். இதுலேருந்து 6y காமனாக வெளியெடுத்தோம்னா x plus y கிடைக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் x plus y இன்ட்டு 3x plus 6y னு எழுதலாம். ஸோ அப்போ இதை 3x square plus 9xy plus 6y square x plus y into 3x plus 6y னு எழுதலாம். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் எதெல்லாம் கேன்சல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க x plus y x plus y x plus y whole square அப்போ இது கேன்சல் ஆகுது. பாருங்க நியூமினேட்டரில் x plus y whole square இருக்கு, கீழே x plus y into x plus y. அப்போ x plus y whole square கேன்சல் ஆகிடுது. அதுக்கப்புறம் x மைனஸ் ஒய் கேன்சல். இப்போ மேலே என்ன இருக்குது எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் இருக்குது, கீழே என்ன இருக்குது 3x ப்ளஸ் 6y. அப்போ அந்த 3x ப்ளஸ் 6y-ஐ இதிலிருந்து 3 காமனாக எடுத்தோம்னா இதை வந்து 3 இன்ட்டு இதை வந்து 3x ப்ளஸ் 6y-ஐ காமனாக 3 வெளியே எடுங்க, டேக்கிங் 3 அவுட் சைட். 3 வெளியே எடுத்தோம்னா 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2y-னு இதெல்லாம் இதாக அங்கே எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ அப்போ உங்களுக்கு தெளிவாகணும்னா எஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் ஃபார்முலாவை தெரிஞ்சிக்கோ. அதுக்கப்புறம் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். அதுக்கப்புறம் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். 9 ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 9xy ப்ளஸ் 6y ஸ்கொயரை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு 3x ப்ளஸ் 6y எழுதலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் கேன்சல் ஆகுது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் கேன்சல் ஆகுது, எக்ஸ் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகுது, மீதி என்ன இருக்கோ அதுதான் ஆன்சரு. இப்போ டினாமினேட்டரில் வர 3x ப்ளஸ் 6y மட்டும் 3 காமனாக வெளியே எடுத்துகிட்டு அதை 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2y எடுத்து வரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இந்தமாதிரி மாடல் இருக்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேக்ஸு. தேங்க்யூ.